ஓம் உன்னித்ரியை வித்மகே சுந்தப பிரியாயை தீமகி தன்னு மீனாதேவி பிரச்சோதயாத்து. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். மதுரையில் சித்திரை திருவிழா போலவே ஆவணி மூலம் திருவிழாவும் பிரசித்தி பெற்றது. ஆவணி திருவிழாவில் தான் சுந்தரேஸ்வரர் நிகழ்த்திய திருவிளையாடல் லீலைகள் நடைபெறும். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் 12 முக்கிய திருவிளையாடல் லீலைகள் இந்த திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும். முதல் நாளில், அதாவது நேற்று முன்தினம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கருங்குருவிக்கு உபதேசம் செய்த திருவிளையாடல் நடைபெற்றது. ஒருவன் முற்பிறவியில் எவ்வளவோ புண்ணிய காரியங்கள் செய்திருந்த போதிலும் சிறிதளவு பாவம் செய்திருந்ததால் மறுபிறவியில் கருங்குருவியாக பிறந்தான், அல்லல்களை சந்தித்தான். பின் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் உபதேசம் பெற்று அவர்களது பேரருளால் மோட்சம் அடைந்தான்னு நாம் முன்பதிவில் பார்த்தோம். இரண்டாம் நாளான நேற்று நாரைக்கு முக்தி கொடுத்தல் லீலை நடந்தது. அதை நாம இப்போ பார்க்கலாம். மீன்களை உண்ணாமல் பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இருந்த ஒரு நாரை ஈசனது அருளால் முக்தியடைந்து சிவகணமாக மாறிய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவர்களுக்காக இப்போ தெரிந்து கொள்ளலாம். இறைவனின் 64 திருவிளையாடல்களில் நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை இறைவன் மீது நாரை கொண்ட அன்பை பற்றி கூறுகிறது. இது கூடல் காண்டத்தில் 48வது படலமாக அமைந்துள்ளது. மதுரையின் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இல்லாமல் போனதற்கான காரணம் பற்றி இந்த படலம் கூறுகிறது. பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றை பற்றி அறியாதவர்களே கிடையாது. அதற்கு தெற்கே அழகிய ஒரு தாமரை மலர் கொண்ட குளம் ஒன்று இருந்தது. ஒரு நாரை அந்த குளத்தில் உள்ள மீன்களை பிடித்து உண்டு வாழ்ந்து வந்தது. ஒரு சமயம் மழை இல்லாம போச்சு. அந்த தடாகத்துல இருந்த தண்ணீர் எல்லாம் வற்றி விட்டது. அதனால அந்த தடாகத்துல மீன்களும் இல்லாம ஆச்சு. இதனால நாரை உணவில்லாமல் தவித்தது. உணவு தேடி பல பகுதிகளுக்கு சென்றது. ஒரு காட்டுல சிவனடியார்கள் எல்லாம் வாழ்ந்துன்னு வந்தா அவர்கள் தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு தடாகம் இருக்கிறத அந்த நாரை பார்த்தது. அந்த தடாகத்தை சுற்றிலும் படித்துறை மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருந்தது. அதை பார்த்தோன்ன நாரைக்கு மகிழ்ச்சி. சரி, நம்ம தங்கறதுக்கு இந்த இடம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாரை அங்கேயே போய் தங்க ஆரம்பிச்சது. அங்க நிறைய மீன்கள்லாம் துள்ளி குதிச்சுது. ஆனா அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணிட்டு முனிவர்கள் மேலையும் ஏறி விளையாடிது. அதை பார்த்த நாரை, அடடா, எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கும் அது அந்த முனிவர்கள் மேலெல்லாம் ஏறி விளையாடுறது அப்படின்னு. அந்த மீன்கள் எல்லாம் இனிமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு அது பட்டினி கிடந்தது. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அங்க நீராடின முனிவர்கள்ல ஒருத்தர் சத்யன் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து இந்த மதுரை மாநகர பெருமைகளையும் சொக்கநாத திருவிளையாடல்களையும் விரிவாக எடுத்து சொல்லிட்டு இருந்தார். அது அந்த நாரை கேட்டது. அதுக்கு மனமாற்றம் ஏற்படுறது. அதோட மனசுல நம்ம எப்படியானும் சொக்கநாத பெருமான வழிபடணும்ன்ற எண்ணம் ரொம்ப அதிகமாகிறது. அந்த காட்டை விட்டு மதுரைக்கு வருது. அங்குள்ள பொற்றாமரை குளத்துல நீராடி சொக்கநாதரையும் அங்கேயர் கன்னியம்மையையும் வழிபட்டது நாரை. 15 நாட்களும் அது மீன்கள் எதையுமே சாப்பிடாம சைவமாக இருந்து வழிபட்டிருந்தது. 16வது நாள் அதுக்கு சோதனை. மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. என்னன்னா, அந்த பொற்றாமரை குளத்துல நீராட போகும்போது அங்க உள்ள மீன்கள் எல்லாம் துள்ளறத பார்த்தோன்னா அதுக்கு மனசுல ஆசை, அந்த மீனை கொத்தி சாப்பிடணும்ன்ற ஆசை வந்தது. ஆனா நமக்கு சொக்கநாதர் தரிசனம் தான் முக்கியம் அப்படின்னு மனசுல தோணினோன்னு மீன் தேவையில்லைன்னு சொல்லி தன்னுடைய மனசை மாத்திண்டு 16வது நாளும் பக்தியோட அந்த நாரை வழிபட்டது. இறைவன் நாரைக்கு நாம வச்ச தேர்வுல வெற்றி அடைஞ்செடுத்து நாரைன்னு சொல்லி சிவபெருமான் நாரைக்கு காட்சி கொடுக்கிறார். நாரையே, உன்னுடைய வேண்டுதல் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறார். அதற்கு நாரையோ, இந்த பிறவியை விட்டு நீங்கி சிவலோகத்துல உமக்கு சேவை செய்யணும்னு சொல்லி கேட்கிறது. அதோட பொற்றாமரை குளத்துல மீன்களோ பிற உயிரினங்களோ வசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க வசிக்க கூடிய இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை பிடிச்சு சாப்பிட்டா பாபம் வரும் அப்படின்னு சொல்றது. அதை கேட்டோன்ன சிவன், அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அருள் புரிகிறார். உடனே நாரை சிவகணமாக மாறி சிவலோகத்தை அடைஞ்சிடுறது. நாரைக்கு வரம் அளித்த நாள் முதல் பொற்றாமரை குளத்துல மீன்கள் மட்டுமின்றி நீரில் வாழும் உயிரினங்கள் வேற எதுவுமே இல்லாமல் போயின. பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது இறைவனை அடைய சிறந்த வழி அப்படின்றதுதான் இந்த நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் நமக்கு அறிவுறுத்தருது. சைவ நாரையும் சிவபெருமானை வணங்கி சிவகணமாக மாறியது. நாரையின் வேண்டுகோளின்படி இன்றைக்கும் பொற்றாமரை குளத்துல மீன்களோ தவளைகளோ வசிக்காமல் சுத்தமாக இருக்கிறது. இதுதான் நாரைக்கு முக்தி கொடுத்த இரண்டாம் நாள் திருவிளையாடல் லீலை. அடுத்தது ஆவணி மூல திருவிழாவின் 3வது நாளில், அதாவது இன்றைய தினம், மதுரை ஸ்ரீ ஆலவாயண்ணில் மாணிக்கம் விற்ற லீலை என்ற திருவிளையாடல தான் நாம பார்க்க போறோம். மதுரை காண்டத்துல இது 17வது படலமாக அமைந்திருக்கிறது.
இருந்தது. மதுரை ஆண்ட மன்னன் வீரபாண்டியன், அவனுக்கு புத்திர பேர் இல்லை. மன்னனும் அரசியும் புத்திர பேர் இல்லாம ரொம்ப வருத்தப்படுறா. ரெண்டு பேரும் பல்வேறு விரதங்கள் மேற்கொண்டு சொக்கநாத பெருமான வணங்கின் வரா. அதன் பயனா அரசிக்கு அழகான புத்திரன் பிறக்கிறான். உரிய காலத்துல இளவரசன் செல்வ பாண்டியனுக்கு ஜாத கர்மங்கள்லாம் செஞ்சு விமர்சையா மன்னர் நடத்தி வைக்கிறார். இப்படி இருக்கிற போது வனவிலங்குகள்டேந்து அங்க உள்ள வேளாண் குடிமக்களை எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை மன்னர் வேட்டைக்காக போறார். அப்போ விதிவசத்தினால புலி வந்து அவரை தாக்கிறது, மன்னர் இறந்து போயிடுறார். நாட்டோட மன்னனே இறந்து போனோம்னா எல்லாரும் கலங்கித்தான் போறா. மன்னனுடைய இறுதி சடங்குகளை சிறுவனான அந்த இளவரசனை கொண்டே அமைச்சர்கள்லாம் நடத்துறா. அப்புறம் இளவரசனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு முடிவெடுக்கிறா. பட்டாபிஷேகத்துக்காக மணிமகுடத்தை அரண்மனை கருவூலத்துல தேடுறா. அப்போதான் தெரியறது என்னன்னா, அங்க இருந்த செல்வம் அனைத்தும் அத்தோட இந்த நவமணிகள் பதித்த திருமுடியும் எல்லாமே காணாம திருடு போயிருக்கு அப்படின்றது அப்போதான் தெரிய வருது. ஒரு நாட்டுடைய மானம்ன்றது மணிமுடியில தான் அடங்கி இருக்கு. அத எங்க தேடியும் கிடைக்காதனால மன வருத்தம் மந்திரிகள் எல்லாருக்கும். நேரவாள்லாம் சொக்கநாத பெருமான்ட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. எல்லாரும் திரண்டு இளவரசனையும் அழிச்சுண்டு கோவிலுக்கு வரா. அப்போ மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல சிவபெருமான் ஒரு வைர வியாபாரி போல வேடமிட்டு நின்னு இருக்கார். எதிரில மந்திரிமார்கள்லாம் வரா. அதை பார்த்து அவர்கள்ட்ட, நீங்க எல்லாம் ஏன் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கே, ஏன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வைர வியாபாரி கேக்குறார். வியாபாரி கேட்ட உடனே அவர் பேர்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு வருது. இந்த மந்திரிமார்கள் என்ன பண்றா, அரண்மனையில நடந்த விவரங்கள் அனைத்தையும் சொல்றா. வியாபாரியும், இதுக்காக நீங்கெல்லாம் ஏன் மனசு வருத்தப்படுறீங்க, என்கிட்ட விலையுயர்ந்த மாணிக்கங்கள் வைரங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு நான் உங்களுக்கு புதுசா மணிமகுடம் செஞ்சு தரேன், அதை இளவரசனுக்கு முடிசூட்டலாம் அப்படின்னு சொல்றார். மதுரையில அந்த வியாபாரிய அதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது இல்ல. ஆனா மயக்கம்ன்ற மாதிரி, ஒரு மதி மயக்கம்ன்ற மாதிரி அவரை பார்த்தோன்னே சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. கோயிலுக்குள்ள இருந்த மண்டபத்துக்கு அந்த வைர வியாபாரி அழிச்சின்னு போறார். அங்க போய் ஒரு இடத்துல உட்காந்து தன்ட்ட இருந்த வைர பொட்டலத்தெல்லாம் பிரிச்சு காமிக்கிறார் வைர வியாபாரி. அதுல அதுவரை யாருமே பார்த்திராத அப்படியே ஒளி வீசக்கூடிய மாணிக்கங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே மதி மயக்கத்துல இருந்த மந்திரிமார்கள்லாம் இன்னும் இதை பார்த்து பிரமிச்சு போய் வாய் அடைச்சு போயிருக்கா. அப்புறம் அந்த வியாபாரியே புதுசா ஒரு பொன் மணி மகுடம் செஞ்சு அந்த மகுடத்துல தான் வச்சிருந்த மாணிக்கங்களை எல்லாம் பதிச்சு கொடுக்கிறார். தெய்வீக காட்சி தந்த அந்த மணிமுடிய பார்த்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அந்த வைர வியாபாரி சொல்றார், மந்திரிகளே, இளவரசனுக்கு இந்த மணிமுடிய சூட்டி பட்டாபிஷேகம் செய்யுங்கோ. பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் இளவரசனுக்கு அபிஷேக பாண்டி என்ற பேர் சூட்டணும்னு அந்த வைர வியாபாரி சொல்றார். எல்லாரும் சரின்னு சொல்லி ஏத்துக்கிறா. அதுபடியே இளவரசனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. விழாவுக்கு அந்த வைர வியாபாரியும் வந்திருந்தார். அவரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி மந்திரிகள்லாம் அவரை தேடுறா. ஆனா எங்க தேடியும் அவரை காணவே இல்லை. விழாவுல எங்க மாயமானார்னு சொல்லி எல்லாரும் அதிசயிச்சு அவரை தேடுறப்போ மீனாட்சி அம்மனோட சொக்கநாத பெருமான் அனைவருக்கும் காட்சி தரார். பாண்டிய நாட்டின் மானம் காத்த சொக்கநாத பெருமானை எல்லாரும் போற்றி துதிக்கிறா. மன்னர் அபிஷேக பாண்டியனின் ஆட்சி காலத்திலையும் சில திருவிளையாடல்களை அரங்கேற்றினார்ன்றது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில திருடு போன செல்வம் மணிமகுடம்லாம் திரும்ப கிடைக்கப்படுறது. எல்லாரும் நலமோட இருக்கா. அபிஷேக பாண்டியனும் செங்கோல் வழுவாம ஆட்சி புரிந்தான்னு புராணம் சொல்றது. இதுதான் மாணிக்கம் விற்ற திருவிளையாடல் லீலை. அனைவரும் இந்த ஆவணி மூல பெருவிழா தினத்தில் இந்த திருவிளையாடல் லீலைகளை அறிந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளை பரிபூரணமாக பெறுவோம். ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரா சரணம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.